நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அன்பின் பிதாவாய தந்தையின் ஆவியாய தகப்பன், நாம் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாநிலம், தேசம், உலகம் இவைகளை சார்ந்த 2019 இந்த உலகத்தை, உலகத்தில் வாழ்கின்றவர்களை ஆண்டு நடப்பிக்க சித்தம் கொண்ட தேவன் தம்முடைய திருவுளத்தை நமக்கு அறிவித்தமைக்காக நம் ஆண்டவரை நான் அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான ஆண்டவர், நேற்று சுமார் ஒரு மணி அளவிலே அருமையான தேவனாய் கர்த்தர் நமக்கு சபை முழுவதுக்குமாய் கொடுத்த வாக்குத்தத்தமாக நாம் ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41:13-17 வாசிப்போம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ, போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அருமையான கர்த்தரே, பிள்ளைகளே, நம்முடைய அன்பின் தேவனாகிய தந்தை நேற்று சுமார் 1 வேளையிலே நம்மை குறித்து கொடுத்த வாக்குத்தத்தம், இதுவரைக்கும் சபையை சார்ந்த வாக்குத்தத்தம், மதுரை சபை மட்டுமல்ல பரிசுத்த புதிய எருசலேம் மனவாடி சபையை, அவற்றுள்ள தேவ ஜனங்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரை குறித்து தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமாவது 13:14. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபின் பூச்சியே, சிறுவின் சிறுகூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் சிறுவேலின் பரிசுத்தருமாய் உன் மீட்பர் உரைக்கிறார். அருமையான கர்த்தரே, பிள்ளைகளே, தேவன் நமக்கு அறிவித்தபடியாய் இந்த 2019 மெய்யாகவே நாம் வாழுகிற தேசம் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் இருள் சூழப்போகிறது, காரியுருள் சூழப்போகிறது. ஆனாலும் கூட கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் இருந்து நீங்களாக்கி நம்மை ரட்சிப்பதாக அவர் வாக்கு பண்ணினார் தம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தை கொண்டு. வேதாகமத்தில் பல இடங்களிலும் நாம் வாசித்திருக்கிறோம். ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 60:2 கூட வாசிப்போம். இதோ, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். இதோ, இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூட போகிறது, ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். அருமையான இடத்திலே ஆண்டவரே, காரியிருள் என்று சொன்னீரே ஆண்டவரே. காரியுள் என்றால் இருள் சூழ்ந்த உலகமா, அல்லது சூரிய ஒளியே இல்லாத உலகமாய் மாறப்போகிறதா என்று வேண்டிக் கொண்ட பொழுது
இந்த உலகத்தில் இருள் இருள் என்ற அந்தகார பாவங்கள் உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டிருக்கின்ற வடமாய் இருக்கும், அதுவே காரியுருள் என்று தேவன் சொன்னார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 1:21-27 வாசிப்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். 32 இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, விக்கிரக வழிபாடுகள் உலகத்திலே பெருகி கொண்டு இருப்பதை சொன்ன அன்பின் ஆண்டவர் குறிப்பாக விக்கிரகத்தின் பாவம் காரியுருளாக இருள் அல்ல, காரியுருளாகின்ற நாட்களிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்தியா தேசத்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் பிரக்தி பிரகதாபதம் என்ற பாவ இச்சையின் பூர்ணம், குறிப்பாக சொல்லும் என்றால் சோதோம் குமரா பட்டணத்தில் உள்ள பாவம், அதைத்தான் அருமே ராஜா தெளிவாக சொன்னார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழு சேவியாமல் சிருஷ்டியை தொழு சேவித்தார்கள். அவரே என்றடிக்கு சோதிக்கப்பட்ட ஆமே. இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். இழிவான இச்சை சார்ந்த பாவங்கள் ரோகங்கள் வியாதிகளுக்கு ஒப்புக் கொடுத்தார். அந்தபடியே அவருடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை பாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒரு விரகதாபத்தினாலே பொங்கி ஆணுடைய ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்கள் அடைந்தார்கள். இன்றைய நாட்களிலே நான் வாழ்கிற இந்தியா தேசம் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் சோதோம் குமாராவினுடைய பாவங்கள் இன்னைக்கு உலகம் முழுவதிலும் உலகத்தை இருளால் மூடிக்கொண்டிருக்கிறது. வேசித்தனம் உபச்சாரம் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், வேதத்தின் வழியாக அறிவிக்கப்பட்டும் இருக்கிறோம். ஆனால் இந்த பாவத்தின் பூர்ணமான நிலையாவது இந்தியா தேசத்தில் உள்ள உச்ச நீதிமன்றம் இந்த பாவத்திற்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் பல தேசங்கள் ஆணோடு ஆண், ஒரு ஆண் இன்னொரு ஆணை வாகம் பண்ணிக் கொள்ளலாம், ஒரு பெண் ஒரு பெண்ணோடு வாகம் பண்ணிக் கொள்ளலாம், விவாகம் பண்ணினவர்கள் விவாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே மற்றொருவரோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இவ்விதமாய் பாவம் பூர்ணமாகிவிட்டபடியினால் என் கோபம் பற்றிய போகிறது. இந்த 2019 அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, சோதோம் குமாரா நோவா காலத்தில் உண்டான
அழிவுக்கு முன்பாக இந்த பாவங்கள் அந்த தேசங்களிலே வெளிப்பட்டது. ஆணுவடியாளுடைய அக்கிரமம் என் சமூகத்தை எட்டினது என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் நோவா லோத்து இவர்களை குறித்த வேத பகுதியிலே நாம் வாசிக்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்தாற்போல் அருமையான ஆண்டவர் சொன்ன வார்த்தையாவது எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 21:12 கூட தயவு செய்து வாசிக்கலாம். 21:12, அதற்கு சாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்க கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாமக்காரன் விடியற் சொல்லு, ஜாமக்காரன் யார்? இரவும் பகலும் ஒருபோது உறங்காத தன் ஆத்துமாக்களுக்காக, இரவும் பகலும் ஒருபோது உறங்காத முழங்கால் நிற்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே. நாம் புலம்பல் புஸ்தகத்தில் வாசித்திருக்கிறோம். புலம்பலின் புஸ்தகம் 2:19 வாசிப்போம். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. எழுந்திரு, ஜாமக்காரன் என்றால் யார்? எழுந்திரு, ராத்திரியில் முதற் ஜாமத்தில் கூப்பிடு என்றார். மிட் நைட், ஒரு ஜாமம் என்றால் 2:30 என்பது அறிந்திருக்கிறோம். 12 முதற்கொண்டு 2:30 அதுதான் முதலாவது ஜாமம். முதற் ஜாமத்திலே தேவனை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இறைத்து தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தையின் பிராணனுக்காக உன் கையில் அவளை தேரிடு. எங்கும் ஆவிக்குரிய மன்னா, சத்திய வசனம் என்ற மன்னா, வேத வசனம் என்ற ஆகாரம் கிடைக்கப்படாமல் மீட்கப்பட வேண்டிய ஜனங்களை உன் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற என்றால் மறிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்காக, அவருடைய ஆத்ம மீட்புக்காக உன் கைகளை தாமிடத்திலே முதலாம் ஜாமத்தை எடுக்கக்கூடியவர்கள்தான் ஜாமக்காரர்கள். அந்த ஜாமக்காரனை பற்றி ஆண்டு சொல்லுகிறார். ஜாமக்காரன் சொல்ல வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். விடியற் காலம் வருகிறது. அந்தி கிறிஸ்துவின் இறுதி வேளையிலே இரகசிய வருகை, பின்பு 1000 அரசாட்சி என்ற நிலை உண்டல்லவா, அதுதான் விடியற் காலம். அந்த விடியற் காலம் எப்பொழுது வெளிப்படும் என்றால், இரவு முழுவதும் கடந்து சென்று அவைகள் நிறைவு பெற்று இரவு சென்று பின்பு வரக்கூடிய பகற்காலத்தின் ஆரம்பம்தான் விடியற் காலம். ஏறக்குறைய 5 முதற்கொண்டு 7:30 வரைக்கும் உள்ள காலமே 4 ஜாமம் என்ற விடியற் காலம். ஆக ராக்காலமும் வருகிறது, விடியற் காலமும் வருகிறது. நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, இந்த ஆண்டானது இருள் சூழ்ந்த ஒரு ஆண்டாக காத்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாவம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நிமித்தமாய் தேவனுடைய கோபம் ஆங்காங்கே கொள்ளை நோய்களாக, பூமி அதிர்ச்சிகளாக, கடல் சீற்றங்களாக, தீவுகள் மறைந்து போகக்கூடியதாக, கண்டங்கள் மறைந்து போகக்கூடியதாக, கடல் சமுத்திரத்தின் நீர்மட்டம் உயர்ந்து பூமியானது சமுத்திர தண்ணீருக்குள் மூழ்கக்கூடிய காலமாக இந்த 2019 இருக்கப் போகிறது. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காலத்திலும் கூட அருமையான நம்முடைய அன்பின் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபின் பூச்சியே, சிறுவனின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்.
அருமையான கர்த்தரிய ஜனமே, அருமையான தேவனாய தந்தை, இந்த பொருளாத இருள் சூழ்ந்த இந்த நாட்களில், இந்த 2019 காலத்திலே பாவிகளுடைய பார்வைக்கு உண்மையும் உத்தமமான இரட்சிக்கப்பட்ட மனவாட்டி சபையின் பிள்ளைகள் அவர்களுடைய பொருளாதாரத்துடைய பார்வைக்கு ஒரு ஏழைகளும் எளியவர்களும் ஒரு அவர்களால் பரிகசிக்கப்படக்கூடியவருமாய் இருப்பார்கள். ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 25:4 கூட வாசிப்போம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலே மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கு நிழலும். கொடூரமானவரின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், 2019 கர்த்தரி பிள்ளைகளே, கொடூரமான சீரல் என்றால் கடல் அலைகளின் முழக்கம், கொடூரமான கடல் காற்று, கொண்டல் காற்று. உதாரணம் சொல்லுகிறார், கடல் அலைகள் பொங்கி அவைகள் கடற்கரையில் இருக்கக்கூடிய வீட்டின் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இந்த ஆண்டு பொல்லாதவர்கள் பொங்கி எழும்புவார்கள். அக்கிரமக்காரர்கள் தலைவிரித்து ஆடுவார்கள். பரிசுத்தவான் நீதிமானுடைய இருதயம் கரைந்து போகும். ஒருவருக்கு ஒருவர் விரகதாபத்தினாலே பாவம் சபைகளை ஆட்கொண்டு அழித்துக் கொண்டிருக்கிறது என்று ஆண்டு சொன்னார். இப்படி கார் இருள் பூமியை மூடிக்கொண்டு அது நோக்கமெல்லாம் பரிசுத்த ராஜரி ஆசாரி கூட்டம் எழும்பக்கூடாது, அப்படி தடை செய்யவே. அருமையான கர்த்தரிப்பிலே, அப்படிப்பட்ட இந்த காரில் சூழ்ந்த இந்த ஆண்டிலே அருமையான ஆண்டவர் இந்த பொல்லாத கூட்டத்தாடு மத்தியிலே உண்மை உத்துவமான சந்ததிகளாகிய மனவாட்டிய சபையின் பிள்ளைகளை பார்த்து, நீ ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர் என்று சொல்லி பாடக்கூடிய ஒரு ஆறுதலுக்குரிய பிள்ளைகளாய் இந்த பொல்லாத மனுஷர் மத்தியிலே சிறுமையாக்கப்பட்ட மனவாட்டி சபையின் பிள்ளைகள், அது உலகமெங்கும் இருக்கிற சத்தியவான்கள், நீதிமான் பரிசுத்தவான்கள், பொல்லாத உலகத்திற்கு முன்பாக சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், எளிமையானவர்கள், அடைக்கலம் தேடி அடைக்கலம் கிடைக்கப்படாத நிலையிலே ஆணிதனமும் கண்ணீரோடு கதறக்கூடியவர்கள். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, இவர்களுக்கு அருமையான நேசர், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு தடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்றெல்லாம் அருமையான தேவாதி தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஆணுபடியினாலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நான் உனக்கு துணை நிற்கிறேன். பலமுறை ராஜா நேற்று சொன்ன வார்த்தை, நான் உன்னுடனே கூட இருந்து, உன்னுடனே கூட இருந்து உனக்கு துணை நிற்கிறேன். நிச்சயமாக அருமையான மனவாட்டி சபை ஆவிக்குரிய மண்டலமே, நீ உண்மையாக தேவனை பற்றி சத்தியவானாக நீ வாழ ஒப்புவித்துக் கொண்ட வாழ்க்கை வாழ்வாய் என்று சொன்னால், தேவனாய கர்த்தர் ஒரு சேதமும் உண்டாகாதபடிக்கே, ஒரு தீங்கும் உன்னை சாராதபடிக்கே அவர் உனக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஏழைக்கு அடைக்கலமும் ஒதுங்கும் நலனுமாயிருக்கிறார். நீ தண்ணீரை கடக்கும் போது நேச நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, வேதாகமத்தில் என பல இடங்களை வாசித்திருக்கிறோம், இப்படிப்பட்ட இந்த காலத்தில் இந்த 2019 உண்மையாகவே உலகத்திற்கு சமாதானம் இருக்காதுங்க. இதுவரைக்கும் இருந்த தேவனால் அனுப்பப்பட்ட
தண்டனைகள் அவைகளை காட்டிலும் இந்த ஆண்டு நம்முடைய கண்கள் காணும்படியான ஒரு தண்டனைகள் தேவனால் அனுப்பப்படும் தண்டனைகள் அக்கிரமக்காரர்களுக்கு விரோதமாய் கொடூரமாய் வெளிப்படும் காலமாயிருக்க போகிறது. ஒரு தேசத்து ஒரு தேசத்தின் ஒரு பகுதியிலே மழை தாழ்ச்சி நிமித்தமாய் கடும் வறட்சி உண்டாகும். வறட்சி நிமித்தமாய் ஜனங்கள் மாண்டு அழிவார்கள். அதே தேசத்தின் இன்னொரு புறத்திலே கொடூரமான மழை பெய்து பெருவெள்ளத்தினாலே ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள். அருமையான கர்த்தரே பிள்ளைகளே, ஆனாலும் கூட அருமையான நம்முடைய அன்பின் ஆண்டவர் நமக்கு துணையாயிருப்பதா வாக்கு பண்ணியிருக்கிறபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் அருமையான ஆண்டவரின் பாதத்திலே நாம் அதிகமாய் காத்திருந்து தேவ சமூகத்தில் நாம் ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 62:6 நாம் வாசிக்கணும்படி 62:6 எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ராம் முழுதும் ஒரு காலம் மௌனமாக இராத ஜாமக்காரரே கட்டளையிடுகிறேன். கர்த்தரே பிரஸ்தாப பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது. தேவன் என்னையும் உங்களையும் நாவிக்குரிய மண்டலத்தில் உள்ள நீதிவான்கள் சத்தியவான்கள் பரிசுத்தவான்களில் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? நாம் ஒவ்வொருவரும் ஜாமக்காரர்களாக எழும்ப வேண்டும். ஜனங்கள் பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் பல நாடுகளிலிருந்து நம்மோடு தொடர்பு கொள்கிறார்கள். நேற்று நாங்கள் இங்கே வந்து கொண்டிருந்த பொழுது குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி அவர்கள் வாட்ஸ்அப் மூலமாக சபையை கண்டுகொண்டதை குறித்து கண்ணீரோடு கதறின ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள். உலகத்தின் பல தேசங்களில் இருந்து சத்தியம் இப்படியாக இருக்கிறதா, காரியம் இவ்விதமாக இருக்கிறதா, எங்களுக்கு சத்தியம் கிடைக்கப்பெறவில்லையே என்று ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு கூட்டம். பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை தேவனாய் கர்த்தர் எலியாவின் நான் வைத்திருந்தாரே. ஆகாப் ராஜாவை ஏசபலை வெட்கப்படுத்தும்படியாய் இயேசுவை நினைத்தால் வலுசற்பம் நினைக்கின்றான், அந்தகார பிசாசு மகன் நினைக்கின்றான், உலகம் முழுவதையும் நான் பாவத்திற்குள்ளாக்கிவிட்டேன், சபையிலெல்லாம் உலகம் பூந்தின் நாட்களில் நிலாரிந்திருக்கிறபடி ஏ நம் தேவனா அறிவித்தபடி பாவம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் அறியாமை நிமித்தமாய் அவர்கள் விக்கிரகத்தை வழிபட்டு தேவனை அறியாதபடியினால் விக்கிரகத்தை ஒரு பொருட்டென்று எண்ணி ஆராதிக்க நிமித்தமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்திற்குள்ளாகவே கிறிஸ்துவின் நாமந்தரிக்கப்பட்ட சபைகள் இந்த நாட்களில் அசுத்தத்திலும் அருவறுப்பிலும் அவர் மூழ்கி கொண்டிருக்கிறதை நம்முடைய தேவன் அறிவிக்க நாம் கேட்டோம் அல்லவா? என்னை காட்டில் நீங்கள் அதிகமாய் அறிந்தவளாய் இருக்க முடியும். அருமையான கர்த்தரி பிள்ளைகளை, உலகத்திற்கு சபைக்குள் இன்று உலகம் பூந்து விட்டது. ஆனபடியினாலே உலகத்துக்கு காரணம் என்ன? சபைகளில் ஜாமக்காரர்கள் இல்லை, சபைகளில் உறக்கம். கனநித்திரை ஆவியை சாத்தன் ஏவி விட்டு ஆங்காங்கே கனநித்திரையும் பொருளாசையும் வேசித்தனமும் உபச்சாரத்தனங்களுக்குள்ளாய் சாத்தான் சபைக்குள் உலகத்தை உருவாக்கிவிட்டான். நீ சபைகளெல்லாம் உலகமாக மாறிவிட்டது. ஆனால் அவருக்கென்று இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், எதற்காக? என் துதி சொல்லி வரும்படி என்று வேதம் சொல்லவில்லையா? சத்தியத்தை கை கொண்டு வரும் நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக ஒரு ஜனத்தை அவரை ஏற்படுத்தி கொண்டே சொல்கிறார் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜாமக்காரர்கள் எங்கே? இவர்கள் தேவ சமூகத்தில் எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும்
இரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிரா ஜாமக்காரை கட்டில் இடுகிறேன். கர்த்தரை பிரசாபம் பண்ணுகிறவர்களே, நீ அமெரிக்கையாயிருக்கலாகாது. அவர் எருசலேமை சிறப்படுத்தி பூமியில் அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஜபம் எருசலேம் என்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய எருசலேம் அல்லங்க, இஸ்ரேல் நாட்டின் உள்ள எருசலேம். புனித பூமியில் செல்கிறார்களே, அங்கே இன்னும் ரட்சிப்பின் சத்தியம் நிறைவாக அங்கு ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அங்கே மேசியானிக் சர்ச் என்ற 21 இடங்களிலே மேசியானிக் திருச்சபையை எழுப்பி 3,500,000 யூதர்கள் இயேசுவை மேசியான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே தவிர, அந்த தேசம் இந்நாள் வரைக்கும் அவர்கள் தேவனை ஆராதிப்பதற்கென்று ஒரு பேராலயம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக ரட்சிப்பை தேடாதவர்களாக இருக்கிறார். அப்படி இருக்க அந்த எருசலேமை பற்றி ஆண்டு சொல்லவில்லை. ரட்சிக்கப்பட்ட எருசலேமே, பரிசுத்த புதிய எருசலேம் நகரமே, உன்னை தேவ மைமடித மனமாற்றியாய் அவர் ஏற்றுக்கொண்டு அழைத்துக் கொண்டிருக்கிறாரே. இந்த பரிசுத்த புதிய எருசலேம் நகரமாய் மனமாற்றியே பூமியிலே அவர் உன்னை புகழ்ச்சியாக்கும்படி. புகழ்ச்சி என்றால் மனிதர்கள் ஆவிக்குறி மண்டலம் முழுமையாய் அறியப்படாத ஒரு நிலை என்பது மகிமையின் மறுரூப நிலையை. ஆனால் மனவாட்டியே, உனக்கு இனி மகிமையின் மறுரூப சாயலை அடைந்து அணிந்தாலே மட்டுமே 1000 அரசாட்சிப்பு நித்தியம் என்று போதிக்கப்பட்டு அவற்றில் ஒரு வேத விற்பனைகளாக நீ வளர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆவியானவரால் இந்த புகழ்ச்சி உங்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. தேவாதி தேவாவின் உங்களுக்கு இந்த புகழ்ச்சி கனம் மகிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 1 பேதுரு புஸ்தகம் 1 அதிகாரத்தில் பாடுகளின் வழியாய் சுத்திகரிக்கப்பட்ட சுத்த பொன் ஆகி கொண்ட மனவாட்டிக்கு அருமையான ஆண்டு சொல்லுகிறார். அவர் வெளிப்படும் போது 7 வாசிப்போம். 1 பேதுரு 1 அதிகாரம் 7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது என்றால் ரகசிய வருகை. அவர் ரகசிய வரையில் மனவளம் வரும்போது நீங்கள் மனமாற்றியாய் நீ சேர்த்து கொள்ளப்படுவீர்களே. அந்த மேன்மை ஆவியன் எப்படி எழுதுகிறார் என்றால், மனவாட்டியானவள் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் நீங்கள் ஏசாயா தீர்க்கனை கொண்டு ஏசாயா 62:7 வாசித்திருக்கிறோம். அவர் எருசலேமை சிறப்படுத்தி என்னால் முடிவு விரைந்த உறுதியாக அந்தி கிறிஸ்து எதிர்த்து வீழ்த்துவதற்கென்ற சிறப்படுத்தி கொடிகள் பறக்கும் படை போல் கெனியுள்ளவளாய் அன்போதிவன் உதிக்கும்படியாய் அவளை ஸ்திரப்படுத்தி அவளை பூமியிலே போல்ச்சியாக்குகிறார். உலகமெங்கும் இன்றைக்கு சத்தியத்தை அறிந்தவர்கள் பல பெயர்களில் வாய்க்கு வந்த பெயர்களில் எல்லாம் சபைகளை எழுப்பி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏறக்குறைய 4000 ஆண்டுகாலமாக அருமையான தேவனாய் கர்த்தர் பரிசுத்த புதிய சில மனவாட்டி என்ற சபையை எழுப்புவதாக 6000 ஆண்டு இறுதியிலே தேவ மகிமடைந்த பரிசுத்த புதிய சிலை நகரமாய மனவாட்டியை எழுப்பி அது உலகத்தில் எல்லா மக்களுக்கு முன்பாக அதை புகழ்ச்சியாக்கும்படியாக ஏற்படுத்தியிருக்கிறார். அதைத்தான் சொல்கிற பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் நாம் அல்ல, தேவாதி தேவனே இந்த மனவாட்டி சபைக்கு மகிமை கொடுத்து தேவாதி தேவனின் புகழ்ச்சி கனமையும் கனத்தையும் மகிமை கொடுத்து அதை பூமியினுடைய சகல ஆவிக்குரிய மண்டலமும் சகல நீதிமான்களும் சத்தியமான பரிசுத்தவான்களும் மனவாட்டி சபை அங்கு வாழ்கின்ற நித்திய வாசிகள் மகிமின் பிதாவை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய தேவ கிருபையை அடைந்து கொண்டவர்கள் ஆவியானுடைய வாசஸ்தலமான ஆலயமாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்கிறவர்கள்
தேவாதி தேவனே வங்கி தங்கி தங்கி தரித்து கொள்ளும்படியான தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலமாக வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பரிசுத்த புதியரசு மனவாட்டி என்று ஆண்ட பூமியிலே அதை எழுப்பி உலகம் எங்கும் உள்ள ஜனங்களும் இந்த மனவாட்டி சபையை கண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே தேவனை மகிமைப்படுத்தும் தேவனே இந்த மனவாட்டி சபையை புகழ்ச்சியாக்குறதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் பிதாவை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஜாமக்காரர்களானவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே ஒவ்வொரு காலத்திலும் ஒரு நீதிமானை எழுப்பி கொண்டிருக்கிறார். மனசாட்சியின் காலத்தில் ஒரு ஏனோக்கை தேவன் எழுப்பினார். அதன் பின்பு நியாயப்பிரமான காலத்திலே ஒரு மோசேயை தேவன் எழுப்பினார். பின்பு எலியாவை எழுப்பினார், எலிசாவை எழுப்பினார். அருமையான தேவ இயேசு வெளிப்படுவதற்கு முன்பாக எலியாவின் ஆவி பலனுடைய ஒரு யோவான்ஸ்தானன் அனுப்பினார். இயேசு மகாராஜாவை வெளிப்பட்டார். பின்பு 40 அப்போஸ்தலர்களை கிருபின்கால தேவனுடைய ஸ்தானத்தின் அதிபதிகளாக எழுப்பி கொண்டார். இவர்கள் அனைவருடைய பாடுகள் அத்தனையிலும் அருமையான ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், நீ விதைக்காததை அறுப்பாய் என்று தேவன் சொன்னார். அவர்கள் விதைப்பார்கள், நீ அறுத்து களஞ்சியத்திலே சேர்க்கப்படுவாய். நீ அறுவடை செய்கிறவன். கர்த்தருடைய பிள்ளைகளே அநேக முறை தேவனாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சில வருடத்துக்கு முன்பாக இதை சாட்சியாக நான் உறுதிப்படுத்தும்படி அடியான் செபித்து கொண்டிருந்த வேளையிலே தேவனாய தந்தை அருமை எஸ் மகாராஜா கடந்து வந்தேன். அவர் கரத்தில் நிறைய அறிவாள்கள் இருக்கிறதுங்க, கதிர் அறுக்கக்கூடிய அறிவாள்கள் நிறைய கொடுக்கிறார்கள். அந்த அறிவாள்களை நான் வாங்கி வைத்துக் கொள்கிறேன். வாங்கி கொண்டு நான் கேட்கிறேன், இவ்வளவு அறிவாள்களை நான் ஒருவன் வைத்து கொண்டு இந்த விளைந்திருக்கக்கூடிய கதிர்களை அறுத்து நான் மணிகளை களைஞ்சி சேர்க்க என் ஒருவனால் இயலுமா என்று நான் அங்கலாய்ப்போடு கேட்ட பொழுதே அருமை இரட்சகர் சில காரியம் சொன்னார். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. அந்த வேளையிலே நான் என் உடன் உதவியாளர்களாக அறுவடை ஊழியத்தில் சில உதவி செய்யும்படி சில அழைக்கிறேன். வருகிறார்கள். வந்து அடியானிடத்தில் இருக்கிற சில அறிவாளிகள் சிலவற்றை அவர்களுக்கு கொடுக்கிறேன். அவர்கள் வாங்கி சிலர் இரண்டு புறத்தில் புரட்டி புரட்டி பார்க்கிறார்கள். அப்படியே பின்மாறி இந்த உத்தமமான பாடுகளின் வழியான ஊழியத்தை யாரையா செய்கிறதே, நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அறிவாளிகள் வாங்கினவர்கள் திரும்பி அடியான கொடுத்து சென்று விடுகிறார்கள். இப்படி பல சம்பவங்கள். இறுதியாக விரல் விட்டு எண்ணக்கூடிய ஊழியர்கள் சில வந்தார்கள். அலாடியானை கட்டி முத்தமிட்டு இந்த கதிர்களை அறுவடை செய்வதற்குரிய அறிவாளிகளை வாங்கி சென்று அடியான் வலதுகாரம் கொடுத்து சென்றதாக நேசர் காண்பித்தார். இப்படி பல சம்பவங்கள். நான் சீர்காழி பகுதிக்கு ஊழியத்துக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சென்றிருந்த பொழுது சில ஆத்துமாக்கள் சந்திக்கும்படியாக நாங்கள் வாகனத்தை சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுதே அடியானுக்கு வலதுபுறத்து இடதுபுறத்தில் அப்பகுதியில்தான் ஊழியர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவ்வேளையிலே வாகனத்துக்கு கிழக்கு பகுதியிலே உண்மையாகவே அந்த பகுதியெல்லாம் ஒரு வயல்வெளிதான் உங்களுக்கு தெரியும். நாகை மாவட்டம் ஒரு தூதன் ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கிற இந்த குன்றிலே நேரடியான சம்பவம். அவர் அந்த குன்றின் மலையிலே நின்று கொண்டு அவர் அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். அறுவடை செய்வதற்கு அழைத்தேன், அநேகர் வருவதாக சொன்னார்கள், ஆனால் ஒருவர் வரவில்லை. இப்பொழுது வயலை பார், வயல் எங்கும் பயிர் விளைந்து முதிர்ந்திருக்கிறதே, என் மணிகளை அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்க வா 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 என்று அழைத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே,
நான் சொல்கிற இவற்றிற்கு சர்வலோகத்தின் ஆண்டவரே சாட்சி. நான் எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், தேவாதி தேவன் இந்த பரிசுத்த புதிய எருசலே மனவாட்டியை அவர் புகழ்ச்சியாக்கு சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த சாட்சியிலே நான் சுருக்கமாக ஒன்றனே நான் உங்கள் முன்பாக வைத்தேன். அருமையான கர்த்தர் ஆனபடியினாலே மனவாட்டி சபையில் உள்ள ஊழியர்கள் விசுவாசிகளாகிய நீங்கள் நாம் யாவரும் பகல் முழுவதும் இரவு முழுவதும் உறங்குவதற்கு உரிய காலம் இது அல்ல. பகல் முழுவதும் இரவு முழுவதும் ஒரு காலம் நாம் மௌனமாயிராமல் இரவும் பகலும் முழங்காலில் நின்று ஆத்தும மீட்புக்காக நாம் அர்ப்பணித்துக் கொண்டோராய் காண தேவனமே அழைக்கிறார். எருசலேமே என்றால் எருசலேம் மனவாட்டி சபையே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் இரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாகிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். மனவாட்டி சபை என்றால் சபையுள்ள ஊழியர்களை விசுவாசி ஒவ்வொருவரும் உறங்குவதற்காக அழைக்கப்பட்டவர் அல்ல. உன்னதமானவர் நோக்கி பார்த்த சித்தத்தை பூமியிலே செய்து நிறைவேற்றி முடித்து அழிந்து கொண்டிருக்கும் மனுக்குள்ள மீட்கப்பட தேசம் இந்தியா தேசத்திலே சட்டபூர்வமான பாவம் என்னை காட்டான் சொல்வதற்கு என்னாவது கூசுகிறது. அந்த அளவிற்கு இறைபக்தி நிறைந்த தேசம் இந்தியா என்று சொல்லக்கூடிய தேசமாக இருந்தது. இன்றைய நாட்களிலே சட்டபூர்வமான பாதுகாப்பு உச்சகட்டமான பாவத்திற்கு சட்டப்படியான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டாயிற்று. அந்த நிமித்தமாய் நாம் வாழ்கிற இந்த தேசம் தேவனுடைய கோபாக்கினைக்குரிய தேசமாய் இந்த ஆண்டு மாறப்போகிறது. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிலையில் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னாரே. நான் வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம் ஏசையா 41 13 நாம் வாசிப்போம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். ஆண்டவர் நமது வலதுகரத்தை பிடிக்கிறார். நமது வலதுகரத்தை அவர் பிடிக்கிறார் என்றால் அவர் தனது வலதுகரத்தினாலே நம்மை தாங்குகிறார். என் வலது என் நீதியின் கரத்தினாலே தாங்கு என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாரே. என் வலதுகரம் உன்னை தாங்குகிறதுன்னு சொல்லியிருக்கிறாரே. அப்படி என்றால் காரியுள் நிறைந்த இந்த ஆண்டில் தேவச்சனமே நம்மோடு கூட இருந்த துணையாய் நின்று அப்படி சித்தத்தை செய்ய நம்மை வழி செல்ல இருக்கின்ற அன்பின் ஆண்டுடைய வலது கரம், அப்படி வலது கரம் நமது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்ற சொல்லுகிறார். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அப்படி வலது கரம் வேதம் சொல்லுகிறதே, அது நீதியின் கரம் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. ஏ சங்கீதம் 48:10 கூட நான் வாசிப்போம். 48:10 தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, அன்பு பிதாவின் வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உன் வலதுகரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்லுகிற ஆண்டவர் கர்த்தரி பிள்ளைகளே, அந்த வலதுகரம் நீதியின் கரமாயிருக்கிறது. அப்படி என்றா ஆண்டவர் அன்பு பிதாவுடைய கரம் வலதுகரம் நீதியின் கரமாக இருக்கிறது என்றால் அன்பின் நாதருடைய சமூகம் அவருடைய நாமமே நீதி என்ற நாமமாக இருக்கிறது. நம்முடைய தேவன் நீதிபரர், அவர் நீதியாய் நியாயத்தீர்ப்பு செய்கிறவர் என்றெல்லாம் வெளிப்படுத்தி விசேஷத்தில் வாசித்து தியானம் செய்திருக்கிறோம். சங்கீதம் 48
சோத்திரம். எரேமியா 23:6 வாசிப்போம். எரேமியா 23:6 வாசிப்போம். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பது. அவருக்கு நம்முடைய பிதாவுடைய நாமமே, அவருடைய நாமமே நீதி, நீதியாக இருக்கிற கர்த்தர். அருமையான கர்த்தரே, பிள்ளைகளே, நம்முடைய தேவாதி தேவனுடைய நாமம் நீதியின் தேவன். அவருக்கு அவருடைய செயல்பாடுகள் நிமித்தமாய் 21 நாமங்களில் அழைக்கப்பட்டாலும், ஆவியானவரால் அவருக்கு அருளப்பட்ட 12 நாமங்கள் உடைய நம்முடைய தேவனாக இருந்தாலும், நம்முடைய தேவாதி தேவனுக்கு நமது நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பது தான் அவருடைய நாமமே. என்றால் அவருடைய ராஜ்யமும் நீதி சமாதானம் சந்தோஷமுடைய ராஜ்யங்க. அருமையான கர்த்தரே, பிள்ளைகளே, வேதாகமத்தில் வாசித்திருக்கிறோம், ரோமர்களின் நிருபம் 14:17 என வாசிக்கிற பொழுது, தேவனுடைய ராஜ்யம் நீதி சமாதானம் சந்தோஷமுடைய வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் தேவனுடைய நாமம் நீதி என்ற நாமம், அவருடைய ராஜ்யம் நீதியின் ராஜ்யம். அப்படிப்பட்ட தேவாதி தேவனுடைய சமூகத்திலே அவருடைய மனவாட்டியானவள், மனவாளை சந்திக்க ஆயத்தப்படுகின்றவள் என்றால், பரிசுத்த புதிய அரசிலே மனவாட்டியானவள், அவள் நீதியின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டவள் என்றெல்லாம் நாம் அறிந்தவளாக இருக்கிறோம். சுத்தமும் பிரகாசமான மெல்லி வஸ்திரம் அணிந்து கொள்ள முடியாது, அவளுக்கு கொடுக்க முடியாது. பரிசுத்தவனுடைய நீதிகளே, நம்முடைய பிதா நீதியுள்ளவர், அவருடைய ராஜ்யம் நீதியின் ராஜ்யம், அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தால் நிற்கப்பட மனவாட்சியானவளும் நீதியுள்ளவள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளை, வேதாகமத்திலே நாம் வாசித்திருக்கிறோம், அருமை ராஜ ரோமர்களின் நிருபம் 5:9 நாம் வாசிக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஆவியன் எழுதுகிறார். வாசிப்போம். மூடப்பட போகிற இந்த உலகத்திலே நாம் தேவனுடைய வெளிச்சத்தினால் நிரப்பப்பட்டவராய் வாழ வேண்டும் என்றால், இதோ இருள் பூமியை காரியுள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் என்றால், அவருடைய வலதுகரம் நீதியின் கரமாக இருக்கிறது. அவருடைய நாமம் நீதி என்ற நாமம், ராஜ்யம் நீதியினுடைய ராஜ்யம். ஆனபடியால் அந்த ராஜ்யத்திலே அவரை சந்திக்க ஆயத்தமாகக்கூடிய மனவாற்றியானவனும், அவர் சிந்தின இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீதிமான்கள், பரிசுத்தவானுடைய நீதி வேதம் சொல்லுகிறது. நீதிமானுடைய அனுபவம்னா என்னங்க? பொதுவாக நாம் அறிந்திருக்கிறோம் நீதிமான்கள்னா, எசேக்கியேல் 18:9 வாசித்திருக்கிறோம், ஆண்டவருடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொண்டு அவற்றில் முடிவுபறிந்தமும் உத்தமமாய் இருக்கிற மனுஷனே நீதிமான். தயவுகூர்ந்து எடுத்து வாசிங்க. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பான் ஆயில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான். உண்மையாயிருப்பான் ஆயில், ஆண்டவருடைய கட்டளை கற்பனைகளை கை கொள்வதில் உண்மையாக இருக்க வேண்டுங்க. அது ஆரம்பத்தில் மட்டும் இல்லைங்க, முடிவு வரைந்தும் கர்த்தரி பிள்ளையே நான் உண்மையாக இருப்போம் என்றால் உலகம் முழுவதும் காரியம் சொல்லட்டுங்க. நீங்கள் குடியிருக்கிற உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கிரமக்காரன் இருக்கட்டுங்க, கர்த்தருடைய ரட்சிப்பின் மகிமை, அப்படி வலது நீதியின் கரம் உங்களை தாங்குங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருவான், உங்களை தூஷிப்பாங்க, உங்களுடைய கண்கள் காணும்படியான பதிலை தேவன் அவனுக்கு அனுப்புகிறது உங்கள் கண்கள் காணும். என்னால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு துணையாக இருப்பதா வாக்கு பண்ணுகிறார். நாம் ஏதோ ஒரு வசனத்தை தேடி புரட்டி இந்த எசே 41:13 எடுத்து பிரசங்கிறது இல்லை. சர்வோத்தி நான் ஆண்டவன் நேற்று மதியம் நீ அம்மாவை கேட்டு பார்த்தீங்கன்னா,
தேவ சமூகத்தில் இந்த வசனத்தை ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்ள, எப்பொழுது ஜபத்திற்கு சென்று எப்பொழுது ஜபம் நிறைவு பெற்றது என்பதை சொல்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகாலை முதற்கொண்டு ஒன்றாம் மணி வரைக்கும் நேற்று தேவனுடைய பாதத்தில் காத்திருந்த ராஜா சொன்ன வார்த்தைங்க இது. சர்வலோகத்தின் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொன்ன வார்த்தை, வாக்குத்தத்தம் அருமையான கர்த்தருடைய. அப்படி என்றால் நாம் நீதிமானங்களாக ஆயத்தமாக வேண்டுமல்லவா? இந்த உலகம் ரட்சிக்கப்பட இருள் மத்தியில் நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் பிரகாசிக்கிற ஒளியாய் தேவனுடைய பிரகாசம் மகிமையின் நம்மை மறைத்து கொண்டு நம்மை காண்கிறவர்கள் இயேசுவின் மகிமையை காண வேண்டுமென்றால் நாம் அவருடைய கட்டளை கற்பனைகளை கை கொண்டு ஜீவனம் செய்வதாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி செய்கின்றவர்கள் தான் பொதுவாக வேதத்திலே நீதிமான்கள் என்றால் ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டவங்களை உடனே நீதிமான் சொல்லி புகழாரம் சூட்டுகிறது இல்லை. அவர்கள் நீதியின் வஸ்திரத்தை ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்தவன வாழ்க்கையில் நிறைவு பெற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தாங்க. ஆண்டவரால் இவர்கள் நீதிமான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம் எபிரேயர்களின் நிறுவம் 12:23 வாசிக்க முடிகிறது, சியோனை சுதந்திரித்து கொள்ளக்கூடியவர்கள் தான் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்கள் எடுத்திருக்கேன் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 12:23 வாசிப்போம். பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியிலிடத்திற்கும். அப்படி என்றால் நீதிமான்கள் என்றால் வேதத்தின்படியா யார்தான் தேவன் இவர் நீதிமான் ஏற்றுக்கொள்கிறார் என்றால், நீ வேதத்தில் பல இடத்தில் வாசித்திருப்பான், தேவனை எவர்களை முன் அறிந்தாரோ அவர் அழைத்திருக்கிறார். தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி தேவன் எவர் முன்னறிந்தாரோ அவர் அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், நீதிமான்களையோ மகிமைப்படுத்தியிருக்கிறார். அப்போ அப்படி என்றால் மகிமை அடைய வேண்டுமென்றால் எவர்களை தேவன் முன் அறிந்தாரோ அழைக்கிறார். அழைக்கப்பட்டவர்களை நீதிமான்களாக வசனத்தின்படியான வாழ்க்கை வாழ ஏவுகின்றார். அவர்கள் அந்த நீதிமான்களை மட்டும்தான் தேவன் மகிமையை மறுவப்படுத்துகிறார். எபிரேயர் 12:23 நீதிமான் என்றால் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான் என்றால் அவர்கள் பெயர் பர்லோகத்தில் பேர் எழுதியிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதற் பேரானவர்களாக முதற்வளனானவர்களாக இருக்க வேண்டும். சர்வசங்கமாய சபை என்றால் தேவன் வாசம் பண்ணுகிற சபையாக இருக்க வேண்டாம், தேவனுடைய ஆவியானவரால் கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு கொண்டு சபையாக இருக்க வேண்டாம், தேவனால் கிருபின்னால் ஊழியத்தின் கொடுக்கப்பட்ட அப்போ தீர்க்கதரிசி சுவிசேஷ போதகன் மேய்ப்பன் என்ற 5 விதமான ஊழியத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 5 விதமான ஊழியம் எங்கே ஆவியானால் எழுப்பப்படுகிறதோ அந்த ஊழியத்தை எழுப்பின நோக்கத்துக்குரிய எபேசியர் 4:12 வாசித்திருக்கிற பரிசுத்தவான் சீர்பொருந்து முரட்டாக சுவிசேஷ விளைக்காக சரீரமான சபை பக்தி விரித்து அடைவதற்கு ஏதுகரமாக இந்த 5 விதமான ஊழியம் எழுப்பப்பட வேண்டும் என்ற தேவ தீர்மானம். அப்படி என்றால் சர்வசங்கமாகிய சபை என்றால் அந்த சபையிலே தேவன் வாசம் அடைய தேவ தூதர் வந்து உலாவ வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆவியானவர் அந்த ஆராதனை சபையை நடப்பிக்க வேண்டும். அதுதான் சர்வசங்கம் சீயுள்ளது சேர்வின் கேராவின்கள் தேவதூதனங்கள் தேவன் பரிசுத்தாவியாய தகப்பன் இவர்கள் அனைவரும் சங்கம் சங்கமிக்கிற இடம். சங்கமிக்கிற இடம் என்றால் அவர்கள் தான் அங்கே அந்த இடத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள். தேவன் தேவ தூதகணங்கள் தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய பரிசுத்தவான்கள் தேவ ஆவியான அபிஷேகப்பட்ட 5 விதமான ஊழியக்காரர்கள்
வரங்கள் வாக்கள் நிறைந்த தேவ ஜனங்கள், இவள் அனைவரும் சங்கமிக்க கூடிய இடம், இவள் அனைவரும் கூடி வரக்கூடிய இடம்தான் சர்வ சங்கமாய சபை. அந்த சபை வேதம் சொல்லுகிறது, யாவருக்கும் நியாயாதிபதியாய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான் ஆவியிடத்திற்கும். அப்படி என்றால் நீதிமான்கள் என்றாலே அவர் பூர்ணத்துவத்தை அடைந்தவர், நீதிமான்கள் எவர்களோ அவர்களையே மையப்படுத்தியிருக்கிறேன் சொல்லுகிறார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் வாசிக்க முடிகிறது அப்போஸ்தலர் நடைபடி புஸ்தகம் 10:21 கூட நான் வாசிக்கின்ற பொழுது, அங்கே நீதிமானாய கொர்நேலியு என்று சொல்லப்படுகிறது. அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவரும் ஆகிய கொர்நேலியு என்னும் கொர்நேலியு நீதிமான், தானம் தர்மம் செய்கிறவன், ஜபத்தில் எழும்புகிறவன், யூதர்களால் நற்சாட்சி பெற்றவன், எத்தனை ஆவிக்குரிய பலன்கள் ஜீவிதத்தினால் நிறைந்த ஒருவன் இந்த கொர்நேலியு. ஆனபடினாலே தேவ தூதன் வந்து அவரோடு பேசுகிறார். கர்த்தரி பிள்ளைகள், இவர்கள் தான் நீதிமான்கள். வேதாகமத்து பல இடங்களில் வாசிக்கிறோம். ரோமர்களின் நிரும்ப 4:3 ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. வேதம் சொல்லுகிறது 2 பேதுரு 2:5 வாசித்திருக்கிறோம், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று சொல்லப்படுகிறது. 2 பேதுரு 2:8 நீதிமானாய லோத்துவை அவர் ரட்சித்திருக்க. கர்த்தரி பிள்ளைகளே, நம்ம அப்பா ஏசப்பாவை குறித்து பிலாத்துடைய மனைவி சாட்சி கொடுத்தாங்களே, இந்த நீதிமானுக்கு ஒரு தீங்கும் செய்யக்கூடாது, இவர் நிமித்தமான கடந்த இரவு நான் வெகுபாடு பட்டேன் என்று லூக்கா சுவிசேஷம் 18:14 கூட தயவு செய்து வாசிக்கலாம். லூக்கா 18:14 அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அருமையான இவ்விதமாக அருமைய ராஜா அவை குறித்தும் கூட வேதாகமத்தில் பல இடங்கள் வாசித்திருக்கிறோம். நீதிமான், இந்த நீதிமானுக்கு ஒரு தீங்கு உண்டாகக்கூடாது. ஆம் கர்த்தர் பிள்ளை, அப்படி என்றால் தேவனாய் கர்த்தர் அவருடைய வலதுகரத்தினாலே, அவருடைய நீதியின் வலதுகரத்தினாலே நம்மை தாங்கி உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்கிறார் என்றால், நான் ஒவ்வொருவரும் தேவன் எதிர்பார்க்கிற சத்தியவான்களாக வாழ வேண்டும் அல்லவா? சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமான சாட்சி ஜீவிதம் செய்யலாம் இருக்க வேண்டும் அல்லவா? நாம் தேவனை முகமுகமாய் பார்க்கிறவளாக இருக்க வேண்டும் அல்லவா? தேவ ஆவியான சாட்சி பார்க்கப்பட்டவளாக இருக்க வேண்டும் அல்லவா? தேவன் வாசமணுகிற சபையாக இருக்க வேண்டும் அல்லவா? அதுதான் சர்வசங்கமாகிய சபை. அருமையான கர்த்தரிப்பிள்ளை, இப்படிப்பட்ட ஜீவிதம் செய்கிறவர்கள் எவர்களோ தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களை தாங்குகிறார், தப்புவிக்கிறார், அவர்களுக்கு துணையாக நின்று அவர்களை ஆசீர்வதிக்கிறதா வாக்கு பண்ணுகிறார். நேற்று மதிய சுமார் 1:00 வேளையில் பல முறை நேச சொன்னாருங்க. நான் இப்பொழுது சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு சர்வ சிருஷ்டிகளின் தேவன்தான் சாட்சி. உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு துணையாய் நிற்கிறேன் சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த புதிய எருசலேம் மனவாடி சபைக்கும் இன்னும் இந்த ஆவிக்குரிய மண்டல உலகம் எங்கும் உள்ள நீதிமான் சத்தியவான் பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உரியதாக வேண்டுமென்றால், தேவ ஜனமே, நீங்கள் நீதிமானுக்குரிய சுபாவம் ஜீவிதம், சாட்சியின் ஜீவிதம், ஜப வாழ்க்கை, இரவென்றும் பகலென்றும் பாடாமல் ஜாமக்காரராய் முழங்கால் நிற்க வேண்டுங்க. ஜபத்தில் நேசரை பார்க்க வேண்டும். தேவ தூதகணங்கள் வந்து உங்களோடு உறவாட வேண்டும். நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த இடம்
தேவ மகிமையினால் நிரப்பப்பட வேண்டும். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, இந்த பரிசுத்த புதிய அரசு மனவாடி சபை எழுப்பப்பட்டதற்கு காரணம் அடியானை தேவன் சபை ஆரம்பித்து சொன்னார். அடியானுடைய இயலாமை, அறிவின்மை, பொருளாதார பலனின்மை நிமித்தமாய் அடியானுடைய தகுதியின்மையை வெளிப்படுத்தினேன், மறுத்தேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது. காலை 7:30 அளவிலே ஆண்டு சொன்னார், எழும்பி போய் என் சபையை ஆரம்பி என்று சொன்னார். அடியான் இயலாமையை கண்ணீர் விட்டு கதறின நிலையிலே அறிவி சொன்னேன், ஆண்டவரே நான் விசுவாசி இருந்து கொள்கிறேன். ஆண்டவரே சபையெல்லாம் எழும்புகிறது, எழும்புகிற வேகத்திலே சாத்தான் சபைகளை வீழ்த்தி போடுகிறானே. ஆகினால் நான் ஒரு விசுவாசியாக இருக்கிறேன். எந்த சபைக்கு நீ போய் சொல்லிடுறீங்களோ அந்த சபையில் ஒரு விசுவாசியாக இருந்துமே ஆவியின் உண்மையோடு ஆராதித்தோடைய ரகசியங்களை மாத்திரம் நீ சேர்த்துக்கொள்ளுங்க. அந்த தயவு மட்டும் என்ன செய்யுது கண்ணி விடுக்காதேன். இரண்டாம் முறை எழும்பி போய் என் சபையை எழுப்புன்னு சொன்னார். மறுபடியுமாக ஆண்டவரிடத்தில் கண்ணீர் விடுக்காதேன். மூன்றாம் முறை இடி முழக்கம் போன்று சத்தம் உண்டாயிற்று. போய் அதற்கு முன்பு முதலாம் முறை, இரண்டாம் முறை மரியாதையாக எழும்பி போய் சபையை எழுப்புன்னு சொன்ன ஆண்டவர் மூன்றாம் முறை அடியான் அமர்ந்திருந்த இடங்க அதோ மாடிக்கு செல்லக்கூடிய படிக்கட்டில் தான் உட்காந்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்தேன். அடியான் அமர்ந்திருந்த அந்த இடம் அசைந்தது. தேவனுடைய வார்த்தை இடி முழக்கம் போல எழும்பினது. எழும்பி போயின் சபையை எழுப்புடா, அன்பாய் பேசின கட்டெழுத்த ராஜா சொன்னார், எழுப்புடா. மறுபடியும் அடியான் ஒருவழி கீழ்ப்படியும் காட்டியிருப்பால் என்னை அடித்து கொண்டிருப்பார். நான் எதற்கு சாட்சியை சொல்கிறேன் என்றால், தேவனுடைய நீதிமான்கள் என்றால் தேவனுடைய இடி முடக்கமான சத்தம், தேவனுடைய வாசஸ்தலமான தேவனுடைய பரிசுத்த பர்வதமாக, தேவ தூதர் உலாவுகின்ற வாசஸ்தலமாக சபை ஊழியர்கள் ஆத்துமக்கள் அனைவரும் நீதிமான்களாக வேண்டும் என்றால் இந்த பூர்ண சர்க்குணத்துவத்தை உடையதாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தேவச்சனமே நீதிமான்கள் என்று தேவன் ஏற்றுக்கொள்வார், அங்கீகரிப்பார். இந்த சப்தத்தை கேட்கிற பரிசுத்த புதிய அரசியல் மனவாட்டி சபையின் ஊழியர்களை விசுவாசிகளே, ஆவிக்குரிய மண்டலமே, உலகமெங்கும் இருந்து சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது, தேவச்சனமே நீங்கள் நீதிமான்களா? வேதம் சொல்லுகிறதே, நீங்கள் நீதிமான்களாகாவிட்டால் நீங்கள் மகிமைப்படவும் முடியாதே. வேதத்தில் நான் வாசிக்கிறோம், ரோமர்களின் நிருபம் 8:29 வாசிப்போம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். 2:21-30 வசனம் வாசிக்கிறோம். தம்முடைய குமாரன், பிதா சொல்லுகிறார், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவரை முன்னறிந்தாரோ. யாருக்கு சகோதரர்களாக? அருமை இயேசு மகாராஜாவுக்கு சகோதரராய் இருக்கும்படி பிதாவாய் தேவன் எவரை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரன் சாயலுக்கொப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவாதி தேவன் தன்னுடைய குமாரனாய் இயேசு ராஜாவுக்கு உடன் சகோதரர்களாக, உடன் சுதந்திரவாளிகளாக இருப்பதற்கு எவர் முன்னறிந்தாரோ அவர்களை அழைக்கின்ற நோக்கம் என்ன? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. ஒன்றியவன் 3:2 வாசித்திருக்கிறோம், சகோதரி இப்படி எவ்விதமாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வனமாக அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். ஆவிக்குரிய மண்டலமே, ஒரு நேசர் இயேசுக்கு நீ சகோதரனாய்
சுதந்திரவாளியாய் மனவாட்டியாய் நீ ஆயத்தமாக வேண்டுமென்றால் உன் மனவாளன் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பான சாயலை நீ அணிந்தே தீர வேண்டும். தன் குமாரு சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு மகிமையின் மறுரூப சாயல் அணிந்து கொள்வதற்கு என்று நான் விளங்கிக் கொள்ள சொல்லலாம். அந்த மேன்மையான தேவ சாயலை அடைந்து கொள்வதற்கு தம்முடைய குமாரன் மகிமின் மனவளான வரும்பொழுது மகிமின் மனவாட்டிய மறுமடைவதற்கு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களையே மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் மகிமடை வேண்டுமென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பூர்ண நீதிமான்களாக என்றால் அதன் பொருள் நாம் அறிந்தபடி சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதியாக ஆயத்தமாக வேண்டும், நீதிமான்களாக ஆயத்தமாக வேண்டும். அருமையான தேவச்சனமே, இந்த ஆண்டானது இந்த உலகத்திற்கு நீங்கள் வாழ்கிற இந்த மாநிலத்திற்கும் இந்த தேசத்திற்கும் காரியர்கள் சூழ்ந்த தேவனுடைய கோபாக்கினியால் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கப் போகிறதே. இந்த ஆண்டில் தேவன் உன்னை பாதுகாத்துக் கொள்ள உன் துணை நிற்பதாக சொல்லுகிறார். உங்கள் மூலமாக அவருடைய தேவ ஜனங்கள் மீட்கப்பட அவர்களின் நீதியின் மார்க்கத்தமைந்த நீதிமான்களாக சத்தியவான்களாக பரிசுத்தவான்களாக அவர்கள் மீட்கப்பட உன்னை அல்லவா நம்பி காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய இரவும் பகலும் ஒருபோது உறங்காத ஜெப வீரலாக எழும்பி சத்தியத்திற்கு தூண்டும் ஆதாரமான வாழ்க்கை வாழ்ந்து உங்கள் குடும்பத்திலே நீர் வாழுகிற பகுதியிலே தேசத்திலே உலகத்திலே சத்தியத்தை எங்கும் மகிமையின் மறுமடைவதற்குரிய சத்தியத்தை மனவாளன் இயேசுவின் சாயலுகுப்பான சாயல் அணிந்து கொள்வதற்கு சத்தியத்தை நீங்கள் அறிவித்தால் மட்டுமே தேவன் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைவார். அந்த ஒரு மேன்மையான ஒரு சிலாக்கியத்திற்குள் தங்கள் அர்ப்பணித்துக் கொண்ட நீதிமான்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேதாகமத்திலே அவர்களை இந்த பூமியின் நன்மைகளாலே அவர்கள் நிரப்புகிறார். வேதாகமத்தில் நாம் வாசித்திருக்கிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 65 சங்கீதம் 9, 10, 11 வசனங்களே, 11 வசனத்தை வாசிப்போம். 65 சங்கீதம் 11 வசனத்தை வாசிப்போம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிற. பாருங்க, இந்த 2019 சத்தியத்தை அறியாத ஜனங்களுக்கு காரியருளின் வாழ்க்கை, அறிந்த நீதிமானங்களாய் உங்களுக்கோ உங்களுடைய பாதை நெய் ஊற்றி நெய்யாய் பொழிகின்ற பாதையாக இருக்கும். இந்த வருஷம் முழுவதும் 2019 முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறார், நன்மையால் முடிசூட்டுகிறார். முடி என்றால் கிரீடம். இந்த ஆண்டில் நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய கிரீடம் வாழ்க்கையானது ஆசீர்வாதமான வாழ்க்கைங்க. நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தேவன் மழையை வர்ஷிக்கப்படுவார். அருமையான கர்த்தரி பிள்ளைகளை, நான் வேதாகமத்தில் வாசித்திருக்கிறோம் எசேக்கியேல் 34:26 வசனத்தை கூட தயவுகூர்ந்து சீக்கிரம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 34:26 வசனம், நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதம் ஆக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். வாகமம் 28 11-12 வசனம் வாசிப்போம். வாகம் 28:11-12 வசனங்கள், உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும். ஏற்ற காலத்திலே உன் தேச மழை பெய்யுவதற்கு ஆண்டு இந்த உபாகம் 28:1 வாசிங்களேன்.
இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய இன்று நான் விதிக்கிற உன் தேவனாகிய கட்டளை கற்பனைகளையும் செய்ய உனக்கு விதிக்கிற என் கட்டளை கற்பனைகளை தேவனுடைய கட்டளை கற்பனைகளை நீ கை கொண்டு நீதிமானாக உன்னை ஒப்புவித்து கொண்ட வாழ்க்கை மக்கிமை நோக்கு அணிதின ஜீவிதம் எழும்பக்கூடிய வாழ்க்கை இருக்கும் என்றால் கர்த்தரி பிள்ளையே தேவனாய் கர்த்தர் உன் தேசத்தில் மழையை பெய்ய பண்ணுகிறார், ஏற்ற காலத்திலே மழையை பெய்விக்க பண்ணுகிறார். மட்டுமல்ல கர்த்தர் எந்த ஒரு மனுஷனுக்கும் நேரடியாக ஆசீர்வாதத்தை கொடுக்கறது இல்லைங்க. தேவ தீர்மானமே சபையை எழுப்பின நோக்கம் நீங்கள் பாருங்களேன். காயின் ஆவேல் எடுத்துக்கொள்ளுங்களேன். மனசாட்சியின் காலத்தில் கூட தேவ சமூகத்தில் ஆபேல் பலியை செலுத்தினான். அந்த பலியை முகர்ந்து கொண்ட ஆண்டவர் ஆவேல் ஆசீர்வதித்தார். அப்போ ஆசீர்வதிக்கப்பட தேவன் ஆலயத்தை பலிபீடத்தை எதிர்பார்க்கிறார். பலிபீடத்தின் மூலமாக ஆலயத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார். பாருங்களேன், ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்துவதற்கென்று மோரியா மலை தேவன் தெரிந்து கொண்டார். நாம் அறிந்திருக்கின்றபடி இந்த மோரியா மலை தான் நாட்களிலே எபூசியனாய் உன்னான் எடுத்திருந்த தாவீதை 600 சேக்கலுக்கு வாங்கிய இடம். அந்த இடம்தான் சாலமோனால் ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயம்தான் மறுபடியும் இடிக்கப்பட்டது. நேபுகாத்நேச்சாரால் மறுபடியும் கட்டப்படுகிறது. செயல்தேலி குமாரன் செருபாபேலால் பின்பு அது பெரிய யோரோதினால் அது செப்பினிடப்படுகிறது. அந்த ஆலயத்தில் தான் அருமை இயேசுமாராஜ் அபை நின்று சொல்லுகிறார், இந்த வீடின் தேவனுடைய என் தேவனுடைய வாசஸ்தலம், இந்த ஸ்தலம் என் தேவனுடைய வாசஸ்தலம், என் தேவனுடைய வீடு, இது சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பாருங்களேன், தேவ ஜனங்கள் ஆசீர்விக்கப்பட ஜபம் பண்ண நீதிமானங்கள் எழும்புவதற்கு தேவ ஆலயம் தான் காரணங்க. சங்கீதக்காரன் அதே தான் சொல்றார், கர்த்தரை வென்றால் தம் ஆலயத்திலிருந்து நம்மை ஆசீர்விக்கிறார். சியோனில் இருந்து கர்த்தரை ஆசீர்விக்கிறார். சங்கீத பல இடங்களில் நாம் வாசித்து அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, பல இடங்களிலே 128வது சங்கீதம் 5வது வசனத்தை கூட வாசிப்போம். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். 118வது சங்கீதம் 27வது வசனத்தை கூட வாசிப்போம். கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார், பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்து கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, தேவனாய் கர்த்தர் பழைய ஏற்பாடானாலும் சரி புதிய ஏற்பாடானாலும் சரி ஆலயத்திலிருந்து தேவன் ஆசீர்விக்கிறார். இப்போ கிருபையின் காலத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன், தேவனாய் கர்த்தர் ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை ஜனங்கள் அடைந்து கொள்ள அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனைத்தையும் சபையில் சேர்த்து வந்தார். அப்போ சபை மூலமாய் கர்த்தருடைய நித்திய ஆசீர்வாதம் அடைந்து கொள்ள நாம் எபேசியர் 4:11 வாசித்திருக்கிறோம். அவரை பற்றி அறியும் அறிவிலும் நம்பிக்கையிலும் கிறிஸ்து இயேசுவின் நிறைவான வளர்ச்சி அழுத்தக்க பூர்ண பிரசுத்தத்தை அடைய அவர் சரீரமான சபையை எழுப்பினதாக சொல்லப்படுகிறதே. கர்த்தரி பிள்ளைகளே, நித்திய ஆசீர்வாதங்களை ஆனாலும் சரி இம்மை சார்ந்த ஆசீர்வாதங்களை ஆனாலும் சரி தேவனாய் கர்த்தர் தம் ஆலயத்திலிருந்து அவர் தங்கி ஆசீர்விக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் எங்கே தங்குகிறார்? கர்த்தர் தங்கியிருக்கக்கூடிய சபை, தங்கியிருக்கக்கூடிய சபையில் இருந்து கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஆரோனை லேவியர்களை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? கூடி வருகிற சபையில் கூடி வருகிற ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் லேவியர்களை ஆரோனை தெரிந்து கொண்டார். ஊழியர்களை தேவனாய் கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கம் கூடி வருகிற உத்தம ராஜரி ஆசாரி கூட ஆசீர்வதிக்கவே தேவன் அவர் தெரிந்து கொண்டார். அதைத்தான் சுருக்கமாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம் ஆலயத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, வேதாகமத்திலே ஆபகூக்கு 2:20 கூட நான் வாசிப்போம்.
ஆபகுக்கு 2:20 கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம் அவருடைய ஆலயம், அங்கே இருந்து. சங்கீதம் 122 சங்கீதம் 9 வசனத்தில், கர்த்தர் தங்கியிருக்கக்கூடிய இந்த ஆலயத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிப்ப வாசிங்களேன். 122 சங்கீதம் 9 வசனம், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆலயத்தின் நிமித்தமாய், தேவன் தங்கியிருக்கும் ஆலயத்தின் நிமித்தமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி என்றால் கிருபையின் காலத்தில் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. என்னால் அதன் பொருள் என்ன? எபேசியர் 2 வாசித்திருக்கிற 21-22 வசனங்களே, தேவனுடைய பரிசுத்த பர்வதமாக நீங்கள் கூட்டி கட்டி எழுப்பப்பட்டு வருகிற தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலமாக கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வாசஸ்தலமாக, தேவனுடைய ஆலயமாக எவர்கள் பூர்ணரான நீதிமானங்களாக தங்களை அர்ப்பணித்து கொண்ட வாழ்க்கைக்கென்றே வாழ்நாள் முழுவதும் தேவனால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தேவ சந்ததிகளும் பூர்ணரான நீதிமானங்களாக மகிமையின் மனுருவ சாயலான குமாரனாகிய இயேசுவின், மணவளனாகிய இயேசுவின் சாயலுக்கு ஒப்பான சாயலை, தன் குமாரி சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு என்றதான ஆவிக்குரிய உன்னத திவ்ய நிலையை நோக்கி யாரெல்லாம் வளருகிறார்களோ அவர்கள் தாங்க மனமாட்டேன். அவர்களுக்கு தேவனாய் கர்த்தர் அவர்களுடைய வலதுகரத்தை பிடித்து தன் நீதியின் வலதுகரத்தால் தாங்குவதாக, துணை நிற்பதாக, உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். இந்த மேன்மையான சிலாக்கியத்தை அடைந்து வல்ல நம்முடைய தேவன் இந்த ஆண்டில் நம்மை அழைக்கிறார். நீதிமானங்கள் ஆயத்தமாவோமா? மகிமேன் மறுவுருவ சாயில் அணிந்து கொள்ள அர்ப்பணிப்போமா? இந்த மேன்மையான உன்னதமான திவ்ய சத்தியத்தை உலகமெங்கும் கொண்டு செல்வோமா? அப்படி அல்லாதபடி ஏதோ கேட்டோம் வாழ்ந்தோம் என்ற நிலை போவீர்கள் என்றால் தேவன் உங்களை இந்த ஆண்டில் அவளோடு காத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் மனவாட்டி சபையே, நீ நீதிமானாய் மறுவ சாயில் அணிந்து, என் மகிமின் சாயலை அணிந்து என் வரையில் சேர்ந்து கொள்ள நீ ஆயத்தப்படுவாயா? என் ரூபவதியே, என் மனவாளியே, என் உத்தமியே, நீ ஆயத்தமாயிருப்பாயா என்று உன்னை அழைத்து கொண்டே இருக்கிறார். இந்த மினிமையான சிலாக்கியத்தை நீத்தித்து சுதந்திரித்து கொள்ள அவர் வழிக்கு வந்து தன் கரத்தை நீட்டி உன் வலது கரத்தை தாங்கி உனக்கு துணையாய் நிற்பேன், உன்னோடு கூட உன்னை ஆசிரிப்பேன், உனக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் 1,000-10,000 பேர் விழுந்தாலும் ஒரு தீங்கும் ஒரு சேதம் உனக்கு உண்டாகாமல் காப்பேன் வாக்கு பண்ணி நாளைக்கிறார். அர்ப்பணிப்பாயா? மனவாளியே, மனவாட்டி சபையே, அர்ப்பணித்து நித்திய வாழ்வை அடைந்தவர்கள் கர்த்தர் அழைக்கிறார். தேவன் தாமே தமிழ் வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா, ஹாலேலூயா.